والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأصفياء الأكرمين اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்குரிய சாதாத்துமார்களே மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலமாக்களே ஹலீஃபாக்களே ஹதீப்மார்களே மதரசா மாணவர்களே என் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளே முஅத்தின்களே என் அருமை சகோதரர்களே என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் அருமை தாய்மார்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த கண்ணியமான சிறப்பான மஜ்லிஸிலே அல் குதுபுல் அக்பர் வல் ஓதுல் அஷ்ஹர் உஸ்தாதுல் ஆரிபீன் சையதுனா அபுல் ஹசன் அலியுனி ஷாசுலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வ கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை பற்றி பேசுவதற்கும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பின்பற்றுவதற்கும் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை எடுத்து நடப்பதற்கும் அவர்களுடைய கண்ணியம் சிறப்பம்சங்களை சிந்திப்பதற்கும் ஒரு பாக்கியத்தை இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்திலே கடமைகள் இருக்கின்றன, அதே போல ஒரு கடமைதான், ஒரு இபாதத்து தான் காது கொடுத்து கேட்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், ஃபபஷிர் இபாதி அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல், என்னுடைய அடியார்கள் மனிதர்கள் என்னுடைய அடியார்களுக்கு நன்மாராயம் கூறுங்கோ, அவங்களுக்கு நல்ல செய்தியை எடுத்து சொல்லுங்க. ஏன் தெரியுமா, எப்படிப்பட்ட அடியார்கள் தெரியுமா, யஸ்தமிஊனல் கவுல், காது கொடுத்து குர்ஆனையும் ஹதீஸையும் உலமாக்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களையும் காது கொடுத்து கேட்கிறாங்களே, கேட்டுட்டு அதை பின்பற்றுறாங்களே, நல்ல முறைக்கு பின்பற்றி ஃபாலோ பண்றாங்களே, அவங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுங்க, அவங்களுக்கு பயப்படவான மண்டி சொல்லுங்க, அவங்களுக்கு கபர்ல நிம்மதி, மஹ்ஷர் மைதானத்தில் நிம்மதி, அவங்களுக்கு நான் சுவர்க்கத்தையும் கொடுப்பேன். யாருக்கு? நல்ல விஷயத்தை காது கொடுத்து கேட்கிறவருக்கு. இது ஒரு ஆயத்து. இன்னும் ஒரு குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நரகவாதிகளை பார்த்து ஒரு கூட்டம் கேட்பாங்களாம், நீங்க எப்படி அப்பா நரகத்துக்கு வந்த, என்ன காரணம், எந்த காரணத்தை வச்சு உங்களை நரகத்துக்கு அல்லாஹ் போட்டான், காரணம் என்ன என்று கேட்கும், அவங்க சொல்லுவாங்களாம், காலு வகாலு, அவங்க சொல்லுவாங்களாம், நரகத்தில் இருக்கிறவங்க என்ன இப்ப சொல்ல போறாங்க, நரகத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன, காரணம் தெரியுமா,
لو كنا نسمع او نعقل ما كنا في اصحاب السعير நாங்க உலகத்துல வாழும்போது காது கொடுத்து கேட்டிருந்தா லவ் குன்னா நஸ்மாஉ காது கொடுத்து கேட்டிருந்தா ஓ நாகிலு கேட்டதுக்கு பிறகு புத்தியால யோசிச்சு இப்படி நடந்தா அல்லாஹ் விருப்பப்படுவான் இப்படி நடந்தா அல்லாஹ்க்கு வெறுப்பு வரும் இப்படி நடந்தா நரகம் கிடைக்கும் இப்படி நடந்தா சுவர்க்கம் கிடைக்கும் எனவே மூளைய பாவிச்சு புத்திய பாவிச்சு நாங்க நடந்திருந்தால் மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸயிர் இந்த நரகத்துக்கு நாங்க வந்திக மாட்டோம் அப்படி என்றால் இதுல மறுபக்கம் என்ன தெரியுமா நாங்க நரகத்துக்கு வாரதுக்கு காரணமே நல்லவங்கட பேச்ச கேட்கல சிந்திக்கல யோசிக்கல அல்லாஹு தஆலா அவன் எங்களுக்கு தந்த நேமத்துகளை பத்தி சொல்லும் போது அடிக்கடி சொல்லக்கூடிய குர்ஆன் ஆயத்துகள் எப்படி தெரியுமா இன்ன சம்அ வல் பசர வல் ஃபுஆத அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற செவி காது வல் பசர அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற கண் வல் ஃபுஆத அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற கல்பு இதெல்லாம் அல்லாஹ் தந்த நேமத்து குல்லு உலாயிக்க கான அன்ஹு மஸ்ஊலா இந்த ஒவ்வொன்றுக்கும் மௌத்துக்கு போறோம் நீங்க பதில் சொல்லணும் அல்லாஹ் சும்மா தரல வீணாக்குறதுக்கு தரல சபௌ தலாம தூங்குறதுக்கு தரல விக்கிர் இல்லாம இந்த நாக்கால அல்லாஹ்க்கு ரசூலுக்கு விருப்பம் இல்லாத பேசுறதுக்கும் பலாய் முசீபத்து கழுவுறதுக்கும் இந்த நாக்க தரவும் இல்ல கண்களை தரவும் இல்ல காதை தரவும் இல்ல கல்ப தரவும் இல்ல ஒரு நோக்கத்துக்காக எங்களை படைச்சான் அல்லாஹ் அந்த நோக்கத்தை கேட்டு விளங்கி நடக்கல அல்லாஹ் தான் காப்பாத்தணும் அவரை இன்னும் ஒரு குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ அல்லாஹ் தான் உங்களைய உங்களோட தாயிட மௌத்திலிருந்து குழந்தை பிள்ளையாக வெளியாக்கினான் நீங்க குழந்தை பிள்ளையாக வாரத்துக்கு முந்தி தாயிட மௌத்துக்குள்ள பிள்ளையாக தரிக்கிறதுக்கு முந்தி எல்லாரும் நஜீஸ் என்று சொல்லக்கூடிய வருமனே ஒரு துளியாகத்தான் இருந்தீங்க உங்களுக்கு அடியும் தெரியாது நுனியும் தெரியாது ஒன்றுமே தெரியாம லா தாலமூன ஷைஆ பார்க்கவுமேல பேசவுமேல நடக்கவுமேல உலகம் எப்படி என்ன தெரியா ஒன்றுமே தெரியாத உங்களைய அல்லாஹ் குழந்தை பிள்ளையாக வெளியாக்கி பின்னால தொடர்ந்து சொல்றான் அல்லாஹு தஆலா என்ன சொல்றா தெரியுமா வஜஅல லக்கும் ஸம்அ கேக்குறதுக்கு காது தந்தான் வல் பஸர பார்க்கிறதுக்கு கண்ண தந்தான் வல் ஃபுஆத சிந்திக்கிறதுக்கு கல்பு ஹார்ட் தந்தான் ஏன் தெரியுமா லஅல்லக்கும் தஸ்குரூன் நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காக அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறதுக்காக இப்ப இந்த இடத்துல நாங்க யோசிக்கோணும் கண்ணை முந்தி செல்லாம ஏன் அல்லாஹ் காதை சொன்னான் கண் முக்கியமா காது முக்கியமா என்று கேட்டா கண் முக்கியம் என்று சொல்லுவோம் காது கேட்காட்டியும் பரவாயில்லை என் உம்மா பாப்பாவை பார்த்துக்கொண்டு என் பொஞ்சாதி பிள்ளைய பார்த்துக்கொண்டு சொத்து செல்வத்தை பார்த்துக்கொண்டு என் பாட்டுக்கு நான் ஈந்திருவன் என்று நாங்க சொல்லுவோம் காது முக்கியமா கண் முக்கியமா கண் தான் முக்கியம் என்று வச்சா ஏன் அல்லாஹு தஆலா இன்ன ஸம்அ வஜஅல லக்கும் ஸம்அ ஏன் கண்ணை விட காத அல்லாஹ் முற்படுத்தி சொன்னான் கண்ணை விட காதுதான் முக்கியம் ஒரு நபி ஒன்று அனுப்பப்பட்டு அந்த நபியிட காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 லட்சம் பேர் இருந்து 10 லட்சம் பேருக்கும் கண் பார்வை இருக்குது காது கேட்குது இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க இந்த நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட இருந்து கொண்ட அந்த செய்தியை சொல்லுவாங்க 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 10 லட்சம் பேருக்கும் காது கேட்கல நபி எப்படி விளங்கப்படுத்த எதை வச்சு விளங்கப்படுத்த இவங்க எப்படி அத உள்ளுக்கு எடுக்கிற காது கேட்குது இல்லை நபியை தெரிவடுது
ரசூல தெரிபடுது காது கேக்குது இல்ல. அதே நேரத்துல ஒரு நபி அனுப்பப்படுறாங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கண் தெரியுது இல்ல காது கேக்குது. அவங்க சொல்லக்கூடிய அவ்வளவு சுஹூபுகள், அவங்க சொல்லக்கூடிய அவ்வளவு அற்புதங்கள், குர்ஆன் ஆயத்துகள், ஹதீதுகள் எல்லாம் காதுக்குள்ளுக்கு போம். கண் தெரிபடுதில்ல காதுக்குள்ள எடுத்து கல்பால சிந்திச்சு முழு உலகத்துக்கும் இஸ்லாத்தை எடுத்து சொல்லலாம். எனவே கண்ணை விட காது முக்கியம். எது எப்படி போனாலும் எங்களுக்கு அல்லாஹ் காதையும் தந்தான், கண்ணையும் தந்தான், கல்பையும் தந்தான், ஈமானையும் தந்தான். குத்புல் அக்பர் ஹௌதுல்லாஷர் செய்துனா அபுல் ஹசன் அலியுனி ஷாதுரி ரலியல்லாஹு அன்ஹு இப்படிப்பட்ட பெரும் குத்துபுமார்கள், ஒளிமார்கள் ஏன் உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க? ஏன் மக்களை சீர்திருத்தத்துக்கு, அல்லாஹ்வோட கூட போய் கனெக்ட் பண்றதுக்கு, அல்லாஹ்வோட சேர்த்து வைக்கிறதுக்கு, அல்லாஹ்வுடைய அடியார்களாக மாத்திரத்துக்கு. ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முதலாவது ஹலீஃபா தான் செய்யதுனா அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவங்கள்ட்ட பைய தடுத்ததில் இருந்து எப்படி தெரியுமா அவங்களை போட்டு கஷ்டப்படுத்தினாங்க. சொல்லிட்டாங்க, அபுல் அப்பாஸே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க எனக்கிட்ட பையத்தை செஞ்சுக்கிறீங்க, ஆனா இந்த எல்லா முரீதிங்களுக்கு மாதிரி எல்லாம் உங்களுக்கு நான் தர ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பொறுமையா இருந்து கொள்ளணும். கஷ்டப்பட்டவருக்கு தான் பின்னால லேசி, கஷ்டப்படாதவருக்கு பின்னால கஷ்டம். என்ன செஞ்சாங்க சொல்லிட்டாங்க, யாரு சரி என்ன சரி தந்தா எடுத்துக்கொள்ளணும், வாய் திறந்து யாருக்கிட்டையும் கேட்க கூடாது. பத்து நாள் பசியில் இருந்தாலும் சரி, என்ன தேவை வந்தாலும் சரி, யாருக்கிட்டையும் வாய் திறக்க கூடாது. அபுல் அப்பாஸே ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உடனே அதை கேட்டுக்கொண்டாங்க. கேட்டுக்கொண்டு அப்படியே இருக்கிறாங்க. எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் கூப்பிட்டாங்க. மறுபடியும் கூப்பிட்டு அபுல் அப்பாஸே ரலியல்லாஹு அன்ஹு, யாரு சரி தந்தாலும் எடுக்க கூடாது, அல்லாஹ்வோட தவக்குல்ல மட்டும் நடமாடி திரியணும், தந்தாலும் எடுக்க கூடாது, தேவையில்லைன்னு சொல்லிருங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சில நேரங்கள்ல 10, 15, 20, 30 நாட்கள் பசியில இருந்து நோம்பு பிடிப்பாங்க. நோம்பு துறக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல, அலெக்சாண்ட்ரியா இஸ்கந்தரியா என்று சொல்லுவோம் இஜிப்ட்ல, அங்க போய் ஹாபர்ல கப்பல் வந்துட்டு வந்துட்டு போமே, அந்த இடத்துல வந்து என்ன செய்வாங்க, என்ன சார் இந்த பார்லி அல்லது கோதுமை அரிசி சின்ன சின்ன என்ன சரி விழுந்திருந்தா துப்புரவானதாக இருந்தா அதை அப்படியே எடுத்து கழுகி நெருப்புல சுட்டு சரி சாப்பிட்டு கொள்ளுவாங்க. யாரும் கேட்கவும் முடியாது, தந்தா எடுக்கவும் இயலாது. அவ்வளவு கஷ்டமான ஒரு ட்ரைனிங். இந்த நேரத்தில் ஒரு நாள் அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க, நான் என்னுடைய ஷேக் அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நினைக்கிறாங்க, யாருக்கிட்டையும் கேட்காம இருக்கிறது ஓரளவு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா தந்தாலும் எடுக்க கூடாது. அல்லாஹ்வுடைய குதிரத்தில் அல்லாஹ்வுட தவக்குல்ல மட்டும் காலத்தை ஓட்டுறது சரியான கஷ்டமா இருக்குது. நான் சாதுரி நாயகம் அவங்கள்ட்ட போய் எப்படியாவது கொஞ்சம் லேசாக்கி தர சொல்லி கேட்போம். அந்த எண்ணத்தோட சாதுரி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறதுக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. வந்து பார்க்கிறாங்க, அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது முரீதிங்களோட உபதேசம் பண்ணிக்கொண்டு நிற்கிறாங்க. அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உள்ளுக்கு வாராங்க, ஜாவியான்னு வச்சுக்கொள்ளுவோமே, ஜாவியாக்குள்ளுக்கு வாராங்க. வரும்போது அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட ஷேக்கு கிட்ட இந்த விஷயத்தை சொல்றதுக்கு முந்தியே
சாதுரி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அபுல் அப்பாஸே ரலியல்லாஹு அன்ஹு, எவ்வளவு நாளே அப்புறம் உங்களை பார்க்கிறேன், முக்கியமான ஒரு செய்தி உங்கள்ட்ட செல்லணும். அவங்க முந்துறாங்க. ஷேகுக்கும் முரீதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். கல்பு சுத்தமாக்கப்பட்டவங்கள செய்தி இதுதான். திக்ரில திளைத்து அல்லாஹ்வுடைய சிந்தனையில் ஒருத்தர் இருக்கிறாரா, அவருடைய ரகசியம் இதுதான். அபுல் அப்பாஸ் அல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு வாய் திறந்து பேசுறதுக்கு முன்னால இமாம் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேக்குறாங்க, அபுல் அப்பாஸே ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா, உங்கள்கிட்ட செல்லணும்னு தான் இருந்தேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் மலக்குகள்கிட்ட கேட்டான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, பூமியில நான் ஹலீஃபாவை படைக்க போகிறேன், பூமியில ஏன் பிரதிநிதிய நான் பூமியில படைக்க போறேன், ஜாயிலுன் ஃபில் அர்லி, பூமியில படைக்க போறேன். அதுக்கு மலக்குகள் சொன்னாங்களாம், யா அல்லாஹ், நாங்க தானே உனைய வணங்குறோம், சுஜூதுல இருக்கிறோம், ருகூல இருக்கிறோம், தக்பீர் சொல்றோம், சுபஹானல்லாஹ் சொல்றோம், இது போதாதா, மனுஷன் ஒரு படைப்ப படைக்கணுமா, சண்டை பிடிப்பாங்க, பலாய் முசீபத்து தான் அதிகமாகும் பூமியில, இவங்களை படைக்கணுமா என்று கேட்ட உடனே அல்லாஹ் சொன்னானாம், இன்னி ஆலமும் அலா தாலமும் சூரத்துல் பக்ராவில் வருது, உங்களுக்கு தெரியாத எத்தனையோ விஷயத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன், ஒரு மரியாதைக்காக சும்மா உங்கள்கிட்ட சொல்லி பார்த்தேன், நீங்க வேணாம் என்று சொன்னாலும் நான் படைப்பேன். இந்த செய்திய சாதுரி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அபுல் அப்பாஸ் அல் முர்சி ரலியல்லாஹு கவலையோட கஷ்டத்தோட துன்பத்தோட ரொம்ப பொறுமையோட கொஞ்சம் லேசாக்கி தர சொல்லி ஷேகிட்ட வந்திக்கிறாங்க. அவங்ககிட்ட என்னமோ சம்பந்தம் இல்லாத ஒரு குர்ஆன் ஆயத்தை சொல்லி திசை திருப்பி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு விஷயம். பிறகு சொன்னாங்க, அபுல் அப்பாஸே, பூமியில படைக்க போறேன் என்று சொல்லி போட்டு அல்லாஹ் சுவர்க்கத்துல தான் கொண்டு போய்த்து வச்சான், உங்களுக்கு காரணம் தெரியுமா என்று கேட்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனே பூமிக்கு அனுப்பல, ஆனா மலக்குகள்ட்ட சொன்னது என்ன தெரியுமா, இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி, இந்த பூமியில ஏந்த பிரதிநிதிய ஹலீஃபாவை நான் படைக்க போறேன், பூமியில படைக்க போறேன் என்று சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் கொண்டு போய்த்து சுவர்க்கத்துல சந்தோஷமா வச்சான், உங்களுக்கு காரணம் தெரியுமா. இப்ப கேக்குறாங்க, அப்படியா, உண்மைதானே, குர்ஆன்ல அப்படித்தானே வருது, அப்படித்தானே நாங்க ஓதிக்கிறோம், என்ன காரணம் சொல்லுங்களே. இப்ப சொல்றாங்க சாதுரி நாயகம் ரலியல்லாஹு சொல்றாங்க, சுவர்க்கத்துல அந்த இன்பங்களை எல்லாம் காட்டி சந்தோஷமா நீங்களும் மனைவியும் இருங்க, உங்களுக்கு விருப்பமானத்தை அனுபவிங்க. ஆனால் ஷரியத்துடைய அமைப்பில் ஒரு விளக்கம் ஒன்று சொல்லப்படுது, குர்ஆன்ல நேரடியாக அல்லாஹ் சொல்றான், இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம், இதை சாப்பிட்டா எனக்கு மாறு செஞ்ச மாதிரி ஆவிரும், இதை மட்டும் சாப்பிடக்கூடாது. அது என்ன தெரியுமா, அந்த பழத்தை சாப்பிட்டு பூமிக்கு அனுப்புறதுக்கு ஒரு க்ளூ ஒன்று அல்லாஹ் வச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சிட்டு வரல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செஞ்சிட்டு வரல, அப்படி சொன்னா ஈமான் போயிரும். நபிமார்கள் தவறு பாவம் செய்யறவங்க அல்ல, அல்லாஹ்வோட ஏற்பாடு இவங்களை தின்ன வச்சு பூமிக்கு அனுப்பணும், பூமிக்கு அனுப்பத்தான் படைச்சது, அப்ப எதுக்கு சுவர்க்கத்துல வச்ச, சுவர்க்கத்தில் உள்ள இன்பங்களை எல்லாத்தையும் காட்டிட்டு கஷ்டப்படுத்தினா தான் கஷ்டம் வழங்கும். பிறந்தத்திலிருந்தே ஒருத்தர் கஷ்டவாளி என்றா அவருக்கு கஷ்டம் வழங்காது. பிறந்தத்திலிருந்து 40-50 வருஷம் சந்தோஷமா கேட்கிற நேரம் எல்லாம் எல்லாத்தையும் அனுபவிச்சு போட்டு 45 வருஷத்துல இவருக்கு ஒரு கஷ்டம் வந்தா தாங்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்துல வச்சிட்டு உலகத்துக்கு அனுப்பினான், எதுக்கு தெரியுமா, கஷ்டப்படுத்தி அவங்களோட பொறுமையை சோதிச்சு அவங்கள தரஜாவை உயர்த்தி நபிமார்கள் முதலாவது நபி என்று காட்டுறதுக்கு இந்த பூமியில கஷ்டப்படுத்துறதுக்கு அனுப்பத்தான் அல்லாஹ் அவங்கள சுவர்க்கத்தில் வச்சான். எனவே அபுல் அப்பாஸே ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா என்ற பதவிக்கு வருவதாக இருந்தால் கஷ்டப்பட்டுத்தான் ஆகணும். கேட்க முந்தியே சொல்றாங்க,
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் பிரதிநிதியாக ஆக்க முந்தி சுவர்க்கத்தில் வச்சிட்டு உலகத்துக்கு அனுப்பினான். மனைவியை விட்டு பிரிச்சு வச்சான். வருஷ கணக்கில் கஷ்டப்பட்டார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு தடவை சொன்னாங்க, நான் அபுல் அப்பாஸுல் முர்சியாக அபுல் அப்பாஸுல் முர்சி நானாக ஆகணும், இவர் என்னோட இருந்தே ஆகணும், நான் சொல்ற மாதிரி கேட்டே ஆகணும். அந்த அளவுக்கு அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கல்புக்கு அதிகமான சோதனைகளை கொடுத்தாங்க, சோதிக்கப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, பொறுமை செஞ்சாங்க. எனவே ஒரு விஷயத்தை நாங்கள் வழங்கிக் கொள்ளணும், சுவர்க்கம் எங்களுக்கு இருக்கிறதுண்டா, கபரில் நிம்மதியாக நாங்கள் வாழணுமெண்டா, கலிமாவோட மௌத்தாகணுமெண்டா, இந்த உலகத்தில் கஷ்ட நஷ்டங்கள் வரும், அதை அனுபவிச்சுத்தான் ஆகணும், சபூர் செய்யணும். இந்த பிரச்சனை இல்லாதவருக்கு அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை இல்லாதவருக்கு இந்த பிரச்சனை. ஒவ்வொரு மனுஷனை எடுத்து பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்தை எடுத்து பாருங்க. சிலவங்களுக்கு பண பிரச்சனை கிடையாது, ஆனால் குடும்ப பிரச்சனை இருக்குது. தாய் தகப்பன் பிரச்சனை கிடையாது, மனைவியிட பிரச்சனை இருக்குது. அல்லது சின்ன வயதுல மனைவியை மௌத்தாக்கிடுவான், சின்ன வயதுல கணவனை மௌத்தாக்கிடுவான். அல்லது பிள்ளைகளால பிரச்சனை இருக்குது, பல சோதனைகள் இருக்குது. வல நபுலு வன்னக்கும் பிஷயின் மினல் ஹௌவி வல் ஜூய் வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்புசி வஸ்ஸமராத். திட்டவட்டமாக நிச்சயமாக சந்தேகம் இல்லாம கட்டாயம் அஞ்சு விஷயத்தை கொண்டு உங்களை சோதிப்போம், சோதிப்போம் அல்ல, சோதித்தே தீருவோம். அதுல ஒன்று மினல் ஹவுஃப், பயம். இப்ப எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கொண்டு வந்து என்ன பயம், சலாம் கொடுக்க பயம், அணைக்கிறதுக்கு பயம், எங்க போனாலும் பயம். பயத்தை கொண்டு சோதிப்போம். ஒரு காலத்துல சுனாமியால பயம், இன்னொரு காலத்தில் பம்சால பயம், இன்னொரு காலத்தில் நெலும்பால பயம். பயம் மினல் ஹௌவி வல் ஜூஇ, பசியை கொண்டு சோதிப்போம். சூரத்துல் பக்கரா அல்லாஹ் சொல்றான், சோதித்தே தீருவோம், பசி பட்டினியை கொண்டு சோதிப்போம். வனக்ஸிம் மினல் அம்வால், பணம் சொத்து செல்வத்தை குறைச்சி சோதிப்போம். அந்த காலம் தான் இது, எல்லாரும் ஓடி திரியுறாங்க. தான் கேட்டா சௌதம், கஷ்டம், சம்பளத்தில் அரவாசி வெட்டி, போனஸும் இல்லை. இந்த பயணம் யாரு யாருக்கு குறைச்சல்ல, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அல்லாஹ் கொடுக்காட்டி எல்லாரும் மிஸ்கீன். இதைத்தான் ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அபுல் அப்பாஸுல் முர்சி நாயகத்துக்கு வழங்கப்படுத்தினாங்க. அபுல் அப்பாஸே, கஷ்டப்பட்டா தான் நீங்க இந்த ஹலீஃபா, கஷ்டப்படலையா உங்களுக்கு ஒன்றும் சரியா தெரியப்படாது. உலகத்தில் கஷ்டப்படணும், பொறுமை செய்யணும். மூணாவது வனக்ஸி மினல் அம்வால், பணம் சொத்து செல்வம் குறையும். வல் அன்புஸ், குடும்பத்தில் நெருங்கின ஒருத்தரை நாங்கள் மௌத்தாக்குவோம். மௌத்திலிருந்து யாருக்கு சரி தப்பேலுமா? இளம் வயசுல பொஞ்சாதி மாறு மௌத்தாக்கப்பட்டவங்க இருந்தா யோசிச்சு கொள்ளுங்க. இளம் வயசுல மாப்பிள்ள மாறு மௌத்தாக்கப்பட்ட தாய்மார்கள் இதை கேட்டா விளங்கிக் கொள்ளுங்க. இளம் வயசுல குழந்தை பிள்ளை உண்ட இழந்து 8 வயசுல 4 வயசுல 12 வயசுல டெங்கு என்றும் எக்ஸிடென்ட் என்றும் கடல்ல தாண்டென்றும் ஆத்துல தாண்டென்றும் யாரு தாய் தகப்பனாக இருந்து அந்த புள்ளைய இழந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது நோவு. மற்றவங்க எல்லாம் பேசி சலாம் சொல்லி ஆறுதல் கூறிட்டு வந்துருவாங்க, வந்து அவங்களோட பிள்ளைய தூக்கி முகந்து அடைச்சிக்கொண்டு பிள்ளையோட படுத்தெலும்புவாங்க. அப்படிப்பட்ட தாய் தகப்பன் இருந்தா விளங்கிக் கொள்ளுங்க, அல்லாஹ் தான் இதை செய்கிறான். குடும்பத்தில் ஒருத்தர் மௌத்தாக்கிடுவோம். வஸ்தமராத், காணி பூமி தோட்டம் சொத்து செல்வம் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் அழிப்போம். ஏ, இந்த உலகம் பொய், இந்த உலகம் உண்மையாக இருந்தா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 100 வருஷம் வாழ வச்சிருப்பான். இந்த உலகம் உண்மையாக இருந்தா அல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை 29 வயசுல வஃபாத் ஆக்கிரிக்க மாட்டான். 29 வயசுண்டா எங்கட குடும்பத்தில் சில குமர பிள்ளைகள் இருக்கிறாங்க, இன்னமண்டும் 29 வயசு. சரியான ஒரு மாப்பிள்ள வரங்காட்டியும் வச்சுக்கோ நிற்கிறோம்,
எங்கட குடும்பத்தில் இருக்கிறாங்க 29 வயசுண்டா இளம் வயசு பார்த்தா குமர் புள்ளைய போல தெரியுது ஆனா மூணு புள்ளையோட உமா உங்களுக்கு எத்தனை வயசு 29 எத்தனை வயசுல கல்யாணம் முடிச்சீங்க 22ல மூணு புள்ளையோட உமா இந்த 29 வயசு புள்ளை மௌத்தாவரத்த அந்த புள்ளைய மாப்பிளைக்கு நினைச்சு பார்க்கலுமா உம்மா பாப்பாக்கு நினைச்சு பார்க்கலுமா சாட்சி பெரியம்மா தாய் மாமனை நினைச்சு பார்க்கலுமா ரஹ்மத்துல் லில் ஆலமீனுடைய மகள் சொர்க்கத்து தலைவி ஹசன் ஹுசைன் தாதாக்கள்ட உம்மா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகுறாங்க எத்தனை வயசு 29 இந்த உலகம் உண்மையாக இருந்தா அவங்களுக்கு ஒரு 60 வயசை கொடுத்திருப்பான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவ விதவையாக விட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுறாங்க அவங்கட வயசுத்தினா 18 வயசுக்கு பிறகு இன்னமொத்தர கல்யாணம் முடிக்கவே இல்ல ஏன் உம்முல் மூமினீன் எல்லா மூமின்களுக்கும் தாய் எல்லாருக்கும் அவங்கள கல்யாணம் முடிக்கிறது ஹராம் 18 வயசிலிருந்து விதவையா தான் வாழ்ந்தாங்க முழு உலகத்துக்கும் ஹதீதுகளை அறிவிச்சாங்க குமரி பெண்களுடைய ரகசியம் திருமண ரகசியம் ஆண் பெண் உறவின் ரகசியம் பிள்ளை பெறுவதின் ரகசியம் அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்டு 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 ஹதீதாக ஆயிரக்கணக்கில் வெக்கப்படாம கூச்சப்படாம இந்த சமுதாயத்துக்கு ஹதீத அறிவிச்சவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பிள்ளையும் இல்ல 18 வயசிலிருந்து கணவனும் இல்ல விதவையாக வாழ்ந்தாங்க அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அருமை மகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஏன் அவங்களுக்கு இப்படி என்ன எங்கட நிலைமை சின்ன ஒரு பிரச்சனை வந்தா தாங்க முடியுமா எங்களுக்கு சின்ன சோதனை வந்தா அல்லாஹ்க்கு குறை சொல்றோம் அவருக்கு நல்லா கொடுத்துக்குது எனக்கு இல்ல இந்த எண்ணங்கள் கல்பிலிருந்து போகணும்டா விக்கிரு சலவாத்து ஓதல்கள் ஷரியா ஓதப்படணும் அதுக்கு தான் ஷேகுமார் வந்தாங்க அதுக்கு தான் ஔலியாக்கள் அனுப்பப்பட்டாங்க அதுக்கு தான் நபிமார்கள் வந்தாங்க குர்ஆன்ல அடிக்கடி மின நபியீன வஸ்ஸித்திகீன வஷுஹதாய் வஸ்ஸாலிஹீன் நபிமார்கள் சித்திகீங்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் சூரத்துல் ஃபாத்திஹால ஒரு நாளைக்கு 17 தடவை சொல்றது ஃபர்லு 5 வக்திலே 17 ரக்காத்திலே எது ஃபர்லு சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் யா அல்லாஹ் நீ யாருக்கு நேர்வழி காட்டினாயோ அந்த கூட்டத்துக்கு கொடுத்த நல்ல பாதைய எங்களுக்கு காட்டித்தா 5 வக்தேன் தொழுது போட்டு 2-3 உம்ராவை செஞ்சு போட்டு நோம்பு கடைசி பத்துல 4-5 உம்ரா செஞ்சு போட்டு 27 ஆண்டு அழுது அழுது துவா கேட்டு போட்டு 4-5 பேருக்கு ஜக்காத்து சதக்கா கொடுத்து போட்டு 2-3 பள்ளியை கட்டி போட்டு அல்லது வேற என்னென்னமோ எல்லாம் அமல் செஞ்சு போட்டு கல்பால அல்லாவை நினைக்கலையண்டா வார பிரச்சனைகள் சோதனைகள் துக்கங்கள் கவலைகள்ல பொறுமை செஞ்சு தைரியமாக இருந்து ஷைத்தான விரட்டி நஃப்ஸ விரட்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி ஷேகுமார்கள் அவுலியாக்கள் குதுபுமார்கள் நாதாக்கள் மஷாயிகுமார்கள் தந்த திக்ருகள் ஔராதுகளை சரியாக செஞ்சு கல்ப சுத்தப்படுத்தணும் இப்ப நாங்க வெச்சோமே ஹதரா இந்த ஹதரா இலங்கையில மட்டும் உள்ளதல்ல இந்தியாவிலிருந்து வந்ததும் அல்ல முழு உலகத்திலும் இந்த ஹலரா இருக்குது எகிப்தில் இருக்குது சிரியாவில் இருக்குது ஜோர்டான்ல இருக்குது மொரோக்கோவில் இருக்குது ஆப்பிரிக்காவில் இருக்குது முழு உலக நாடுகளிலும் இந்த ஹலரா இருக்குது எதுக்கு விக்கர் அண்டாலும் விக்கிருதான் ஹூ அண்டாலும் விக்கிருதான் அல்லாஹ் அண்டாலும் விக்கிருதான் லா இலாஹ இல்லல்லாஹும் விக்கிருதான் அந்த விக்கிரு கல்புக்குத்தான் சிந்திக்கோணம் படைச்ச ரப்பு அல்லாஹ்வ மறந்திடக்கூடாது இப்ப நான் இவ்வளவும் பேசுறேன் ஏன் உதடு ரெண்டும் பட்டுட்டு போகுது நாக்கு உசும்புது சத்தம் எங்கிருந்து வருது யோசிச்சீங்களா சத்தம் எங்கிருந்து வருது குட்டி நாக்கில் இருந்தா பல்லு கிடையில இருந்தா உதடு வடிச்சு சத்தம் வருதா எங்கிருந்து வருது அல்லாஹ் பேச்ச தாரான் அப்ப பெரிய பேச்சாளர் அல்லாஹ் தடுத்தா ஒரு நரம்பு சுருங்கினா அவர் ஊமேன் நீங்க எல்லாரும் கேட்டுக்கோ நிக்கிறீங்க அல்லாஹ் காத அடைச்சா செவுடன் அல்லாஹ் காப்பாத்தணும் இந்த ரப்ப மறக்க கூடாது ரப்ப எந்த நேரமும் திக்ரு செய்யணும் எங்கட பிள்ளைகளை அதபொழுக்கத்தோட வளர்க்கணும் கெட்ட நடத்தைகள் பல உரத்துக்குட்டா தாய் தகப்பனுக்கு கபரில நிம்மதி இல்ல கெட்ட எண்ணங்கள்
கெட்ட நடத்தைகள் சின்ன வயசிலிருந்து 7-8 வயசிலிருந்து பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி பழக்கோணம் தாய் தகப்பன் செல்லம் கொடுக்கத்தான் ஓணம் கேட்கறதெல்லாம் கொடுக்கத்தான் ஓணம் கொஞ்சம் போன் எடுத்தாலும் இந்த புள்ள என்னத்தை பார்க்குதுன்னு கொஞ்சம் பார்க்கணும் ராவைக்கு போனா கூட்டாளிமாரோட போனா ஸ்டடி லீவ்னு சொல்லுது அல்லது அங்க போய் படிச்சுட்டு வாரன்னு சொல்லுது என்னத்தை பார்த்துட்டு வருது யாரோட படிச்சுட்டு வாரான்னு தாய் தகப்பன் பார்க்கணும் எதிர்கால எங்கட வாலிபர்களை காப்பாத்துறது தாய் தகப்பனுக்கு கடமை ஒரு மரம் நாட்டி அது முளைச்சி 15-20 நாளைக்குள்ளுக்கு அத கத்திரியாலையும் வெட்டேலும் அந்த மரத்தை ஏன் அது எல்லாம் பப்புள் பப்புள் பட்டை மாதிரி தான் நீக்கும் உடைக்கலாம் கையால் அப்படியே புடுங்கி எடுக்கலாம் ஏன் அந்த மரம் இன்னும் முத்தல்ல அது சிறிசி அதே மரம் 5 வருஷத்துக்கு போறோம் வெட்டு கத்தியாலையும் வெட்டேலாது கோடலியாலையும் வெட்டேலாது மெஷினை கொண்டு கரண்ட்ல வெட்டணும் காரணம் உள்ளுக்கால முத்தி மர குத்தியாவிட்டது இதே போலதான் எங்கட பிள்ளைகள் 5 வயசு 6 வயசு 8 வயசு 10 வயசுல அந்த பிள்ளைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல குணத்தை சொல்லி கொடுக்கணும் சஹாபாக்களோட நல்ல சரித்திரங்களை சொல்லணும் ஔலியாக்கள் குதுபுமார்கள் மஷாயிகுமார்களோட நல்ல குணத்தை சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுத்து நல்ல பழக்கம் நாங்க பள்ளிக்கு வரும்போது அவங்களை குட்டிக்கொண்டு வரணும் நாங்க வலீஃபா யாக்கூத்தியா ஓதும் போது அவங்களுக்கு ஓத சொல்லணும் சில விஷயத்தில் ஸ்ட்ரிக்டா இருந்தாத்தான் பிள்ளைகளை திருத்தலாம் எனவே என் அருமை சகோதரர்களே பேரன்பு பெருமக்களே உலகத்தில் பெரும் பெரும் குதுபுமார்கள் ஔலியாக்கள் எல்லாம் வந்தாங்க அப்படிப்பட்ட மகான்கள் மிகப்பெரிய குதுபுமார்கள் ஒரு குதுபு தான் நம்முடைய ஷாதுலி நாயகம் ரழியல்லாஹு அன்ஹு இந்த வலீஃபாவை எடுத்து பாருங்க اللهم صل وسلم بجميع الشؤون في الظهور والبطون على من منهن شقت الاسرار الكامنه في ذات العليه ظهورا عند ஆரம்பிச்ச தாமாத்தில் முபாரக்காத் வரையில சலவாத் மட்டும்தான் வீசிரத்துக்கு ஒரு துண்டு கிடையாது ஒரு தவறு வேறு வீசிரத்துக்கு இல்ல நாங்க தான் வலீஃபான் இங்க சொல்றோம் ஈஜிப்ட்ல மொரோக்கோவில் ஜோர்டான்ல பலஸ்தீன்ல ஆப்பிரிக்காவில் யூரோப்பில் அமெரிக்கா கனடா யூகே எல்லா இடத்திலும் இந்த வலீஃபாக்கு இன்னொரு பேர் இருக்குது அஸ்ஸலாத்துல் மஷீஷியா அப்துல் சலாம் இப்னு மஷீஷ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த ஸலவாத்து தான் இந்த வலீஃபா சபாவுக்கு பின்னால ஓத சொல்லி இருக்கிறாங்க ஓதுறமா மகரிபுக்கு பின்னால ஓத சொல்லி இருக்கிறாங்க ஓதுறமா தாமாத்தில் முபாரக்காத் என்று வந்தா அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கட சங்கையான வாயால இன்னின்ன பிரச்சனை வராம இருக்கணும்டா உங்களுக்கு கண்ணூர் வராம இருக்கணும்டா பரக்கத்து வரணும்டா ஷைத்தான் ஊசலாட்டம் வராம இருக்கணும்டா மத்தவங்கட பே பிசாசி தொட்டாம இருக்கணும்டா பாம்பு கடிச்சாலும் தேள் கடிச்சாலும் நஞ்சி படாம இருக்கணும்டா குடும்பத்துல சந்தோஷம் வரணுமா ஒத்துமை வரணுமா எல்லாத்துக்கும் பல துவாக்களை சொல்லி தந்திருக்கிறாங்க குர்ஆன் ஆயத்தையும் சேர்த்து இது எல்லாத்தையும் அப்துல் சலாம் இப்னு மஷீஷ் ரழியல்லாஹு அன்ஹு ஷாதுலி நாயகத்துக்கு அப்படியே தூக்கி கொடுத்தாங்க கொஞ்சம் சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க மாஷா அல்லாஹ் சந்தோஷமா இருக்குது ஒரு 10 நிமிஷம் டைம் தந்திக்கிறான் தாமாத்தில் முபாரக்காத்துல தொடங்கினா அவுது பிக்கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரிமா ஹலக் ஹதீதுகள் ஆதாரத்தோட இத பேசிக்கொண்டு போனா 10:30 தான் முடிக்குவோம் அதனால ஒவ்வொன்றும் வாரிதான துவா குர்ஆன் ஆயத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை யாருக்கும் மறுக்க முடியாது அவுது பிக்கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரிமா ஹலக் 3 தடவை ஓதணும் சபோவுக்கு போறவ 3 மகரிபுக்கு போறவ 3 அதுக்கு போறவ தஹஸ்ஸன்து பிதில் இஸ்ஸத்தி வல் ஜபரூத் வதஸம்து பிரப்பில் மலகூத் வதவக்கல்து அலல் ஹய்யல்லதீ லா யமூத்
கண்டுபிடிக்கலையும் அல்லாஹ் குணப்படுத்துவான். அதுக்கு அல்லாஹு தஆலா நல்லடியார்களே அப்படியே ஓதிக்கொண்டு 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 போய் ஹஸ்புனல்லாஹ் வனிமல் வக்கீல் அந்த துவா இந்த துவா அந்த துவா இந்த துவா எல்லாத்தையும் சேர்த்து ஓதிட்டு கடைசியா ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சிக்கு பிறகு அந்த யுஹயில் மௌத்தா அப்படி இப்படி என்று ஓதுறோம் தானே ஹத்தமுல் குர்ஆனுக்கு. இந்த ஓதல்கள் எல்லாத்தையும் ஓதிட்டு சப்பி ஹிஸ்ம ரப்பிக்க அல்லாஹ், அதுக்கு பின்னால அலம் நஷ்ரா, அதுக்கு பின்னால இன்ன அன்சல்னா, அதுக்கு பின்னால இதா சுல்சிலத்தில் அர்தோ சில்சாலஹா, அதுக்கு பின்னால லீலா ஃபி குரைஷ், அதுக்கு பின்னால குல்லு வல்லா மூணு தடவை, யாராவது குல்லு வல்லா வஹத மூணு தடவை ஓதினால் ஒரு குர்ஆன தமாம் செஞ்ச நன்மை கிடைக்கும். காலையில மூணு தடவை ஓதுறோம் ஒரு குர்ஆன் தமாம் செய்யறோம், மகரிபுக்கு போற மூணு தடவை ஓதுறோம் ஒரு குர்ஆன தமாம் செய்தோம். 30 வருஷம் வலீபா ஓதினவர் 8 லட்சம் குர்ஆன் ஓதிருப்பாரு ஹதீஸ் படி. எல்லாத்தையும் ஓதிட்டு கடைசியில குல்லு அல்லாஹ் வஹத், குல்லு ரபில் ஃபலக், குல்லு ரபில் நாஸ், சூரத்துல் ஃபாத்திஹா, அதுக்கு பிறகு யாக்கூத்தியா, அதுக்கு பிறகு யா லத்தீஃப் 129 தடவை, அல்லாஹும்ம யா லத்தீஃப் நஸ்அலுக்கல் லுத்ஃபா, யா அல்லாஹ் உன் உள்ளிறக்கத்தை கேட்கிறோம், நாங்க பாவம் செய்யறோம் யா அல்லாஹ், நான் மனுஷன் யா அல்லாஹ், தெரிஞ்சும் செய்யறேன் தெரியாமலும் செய்யறேன், ஆனா உள்ளுக்கால நீ வச்சிருக்கிற இரக்கம் அதை இல்லாமக்கிறாதே. எனவே இந்த வலீஃபா யாக்கூத்தியா, அதுக்கு பின்னால லா இலாஹா இல்லல்லாஹ் 100 தடவை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்அலீம் 100 தடவை, அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதுனா முஹம்மதின் அப்திக்க வ நபியிக்க வ ரசூலிக்க நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பி வ ஸல்லிம் தஸ்லீமன் பி கத்ரி அலமதி தாதிக்க ஃபீ குல்லி வக்தி வ ஹீன். 100 தடவை எல்லாத்தையும் ஒருத்தர் ஓதி முடிக்கிறதுக்கு சரியான முறைக்கு ஆலிம் அல்லாத ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் ஓதினா 45 நிமிஷம் எடுக்கும். ஸ்ரீதேவிகளே ஒரு படத்தை பார்க்கறதுக்கு 3 ஹவர் அழுது அழுது பிறண்டு கொண்டு நிற்கிறார், நாடகத்தை உடுபடாம அரை மணி தேரம் உட்கார்ந்து பார்த்து கொண்டு நிற்கிறோம். ஒன்றல்ல இது முடியாது அது முடியாது இது முடியாது, 1.5 மணி தேரம் அவடத்துல போச்சு. அதுக்கு பிறகு போனை கை கெடுத்தா வாட்ஸ்அப் பாக்குறதுக்கு, ஊரு பலாய கழுவுறதுக்கு, எல்லாருக்கும் அனுப்புறதுக்கு, அதுக்கு ஒரு 1 ஹவர். அஃஹஸிபுத்தும் அன்னமா கலக்குனாக்கும் அபசா, அல்லாஹ் கேள்வியா கேட்கிறான், உங்களைய வீணாக படைச்சோமா, சும்மா விளையாடுறதுக்கா படைச்சு வச்சிருக்கிறோம், வானுக்கும் இளைநாளா துருஜாவும் நீங்க நினைச்சுக்கொண்டு நிக்கிறீங்களா, மௌத்தாவ மாட்டீங்க, திருப்பி வருவீங்க, அந்த டைமுக்கு ஒன்றும் பேசலா போயிரும். மௌத்து வந்தா ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும், களத்து கிட்ட தொண்ட குழி கிட்ட ரூஹு வந்துட்டு வச்சுக்கொள்ளுங்க. வாந்தும் ஹீனா இரின் தந்துரு எங்ககிட்ட சொல்றான், அவர் சக்கராத்துல படுத்துக்கோ நிக்கியாரு, அவர்த தொண்ட குழிக்கு வந்துட்டு ரூஹு எங்கள்கிட்ட சொல்றான். அல்லாஹ் சூரத்துல் வாக்கியாட 84 ஆயத்தை பாருங்க, எடுத்து வாந்தும் ஹீனாயின் தந்தோரு, நீங்க எல்லாரும் ரவுனுக்கு இருந்து அவரை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நீங்க அவரை பார்க்குறீங்க, ஆனா வனஹனு அக்ரபு இலைஹி மின்கும், உங்களை விட நாங்க தான் அவர்கிட்ட இருக்கிறோம் உசிரெடுக்கிறது, வலாக்கில்லா துபுசிரோன், உங்களுக்கு எங்களை பார்க்கலா, நீங்க அவரை பார்க்குறீங்க அவர் எங்களை பார்க்கிறார், உங்களுக்கு எங்களை தெரியப்படாது அவருக்கு உங்களை தெரியப்படாது. இதுதான் சக்கராத். அல்லாஹ் கேட்கிறான், வலவுலா இன் குந்தும் கைர மதீனின், நீங்க பெரிசா நான் ஏந்த ஏந்த வயசு, ஏந்த வாலிப துடி, ஏந்த இன்ஃபுளுவன்ஸ், ஏந்த அழகு, ஏந்த நிறம், ஏந்த சொத்து, ஏந்த குணம், ஏந்த ஏந்த நான் நான் நான், இப்ப எங்க ஒரு கொசி உங்களோட மூக்குல வந்து நின்றா வர தேலுமா,
ஒரு நெலும்பு வந்து காதுல நின்றா விரட்டேலுமா? வலவுலா இன்குந்தும் கைர மதீனின் பிரியாட்டமல மாடிவீங்க தர்ஜி உனஹா இன்குந்தும் சாதிக்கீன். நீங்க உண்மையாளரா இருந்தா இந்த ரூஹ தொண்டக்குழியிலிருந்து கீழே இறக்கி எழும்பி நடவங்க பாப்போம். தர்ஜி உனஹா இன்குந்தும் சாதிக்கீன், நீங்க தானே உண்மையாளர். நாங்க பொய்யத்தானே கொண போறோம். எங்கட மௌத்த நம்ப இயலாது, கபர நம்ப இயலாது. நீங்க உண்மையாளரா? இந்த ரூஹ எடுத்து நடவங்க பாப்போம். முடியாது. அப்படியே தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி கொண்டு போறான். மூணு வகையான மௌத்து. ஒன்று முகர்ரபீன் அவங்கட மௌத்து, ரெண்டாவது சாலிஹீன்கள்ட மௌத்து, மூணாவது பாவிகள் அநியாயக்காரர்கள்ட மௌத்து. அதை மட்டும் சொல்லி என் பயானை முடிக்கிறேன். 55 முடிக்க சொன்னாங்க. முகர்ரபான பெரிய பெரிய அந்தஸ்தில உள்ள நபிமார்கள், சித்திகீங்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களுடைய மௌத்தாக இருந்தா ஃபரௌஹுன், ஃபரௌ சந்தோஷம், ரிலீஃப் சந்தோஷம், அவருக்கு விடுதலை, ஒரு பிரச்சனையும் கிடையாது, சந்தோஷமாயிப்பார். வரைஹான் பூத்தட்டுகள் எல்லாம் அவருக்கு காட்டப்படும். வஜன்னத்து நயீம் பெரிய பெரிய தோட்டம் எல்லாம் காட்டப்படும். சுவர்க்கத்தில் இந்த இடத்துல தான் நீக்க போறீங்கன்னு அல்லாஹ் காட்டுவான். சிரிச்ச முகத்தோட ரூஹ் எடுக்கப்படும். அந்த மையத்தை சிரிச்சு கொண்டு தான் இருக்கும். வாம்மா இன் கானம் இன் அஸ்ஹாபில் யமீன், நல்ல சீதேவிகளாக, முஹ்மின்களாக, முஹ்சினீன்களாக, நல்லடியார்களுடைய செய்தியை கேட்டுட்டு ஈமானோட மௌத்தாவினா ஃபஸலாமுல்லக மின் அஸ்ஹாபில் யமீன், உங்களுக்கு வந்த வரத்துக்கே மலக்குகள் சலாம் சொல்லுவாங்க. அந்த சலாம் செய்தியை கேட்ட உடனே சந்தோஷம், பயம் போயிரும். எங்க தான் மௌத்தாய் கபர்ல அடங்குவேன் என்று இருப்பீங்க. எனவே உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் மௌத்துடைய நேரத்தில் கிடைக்கும். வாம்மா இன் கானமினல் முகத்திபீன், பொய்காரராக இருந்தா, இஸ்லாத்தை பொய்ப்பிச்சு, அல்லாஹ்வை பொய்ப்பிச்சு, தொழுகை இல்லாம, அமல் இபாதத் இல்லாம, நல்லடியார்களுடைய செய்தியை கேட்காம வாழ்ந்தா ஃபனுஸுலும் மின் ஹமீம், கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி, தொண்ட கிளிய கிளிய சுடு தண்ணி ஊத்துவோம். வத்தஸ்லியத்து ஜஹீம், நரகத்தில் பிடிச்சி தள்ளுவோம். எனவே எங்களை காப்பாத்துறதுக்குத்தான் அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பினான், ரசூல்மார்கள் அனுப்பினான், சஹாபாக்கள், தாபியூன்கள், இமாம்கள், அவுலியாக்களையும் அல்லாஹ் அனுப்பினான். சந்தோஷமாக பரக்கத்தோடு ரஹமத்தோடு வாழணும்னா இந்த உலகம் பொய் என்றதை விளங்கி பொறுமையாக இருக்கணும். வார பிரச்சனைகளை தாங்கி அல்லாஹ்வை தவக்குல் வைக்கணும். அதே நேரத்தில் குதுபுமார்கள், நாதாக்கள், மஷாயிகுமார்கள் தந்த ஔராதுகளை ஓதி உடம்ப பரிசுத்தப்படுத்தி, ரூஹ பரிசுத்தப்படுத்தி, கல்ப பரிசுத்தப்படுத்தி, அல்லாஹ்வை நெருங்கி கலிமாவோட மௌத்தாக்கூடிய வாழ்க்கையை எங்கட வாழ்க்கையில் அமைச்சிக்கொள்ள வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யாழ்லா நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. நம்முடைய தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யாழ்லா இந்த இடத்தில் என்னென்ன விடயங்களை எனது வாயால் வெளியாக்கினாயோ அனைத்தையும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வந்திருக்கக்கூடிய அனைவருடைய கவலைகளையும் நீக்கி வைப்பாயாக. எல்லோருடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி வைப்பாயாக. நம்முடைய வாலிபர்களை காப்பாற்றி ஸ்ரீதேவிகளாக ஆக்கி தருவாயாக. அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பரக்கத்தை கொண்டு ஸ்ரீதேவிகளாக வாழ்ந்து முகர்ரபீன்களாக மௌத்தாக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நமது துஆக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டை கொண்டு நீயே கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.